You should get out. உன் பாஸ் திட்டினாலா? போ. திட்டுத்த நிற்றியா? டேஷன்கு வரலியா? டாடி வராரு! வரே! சனி படித்திருக்கா! சரி, நீ போய் சனியை ஏல்பி, ரெண்டு பேரும் ரெடியாவுங்க, ஓகே? சனி, ஏந்திரே! எந்திரே! ஏன் இப்படி காலில் போர் அடுக்கிறேன்? சனி, பனி! இறு, நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டிலே இருங்க, நாம் மட்டும் போரை ஸ்டேஷன்கு. ஓ, டாடி வராரில்லா, தூமிடுக்கு வந்துருமா? சனி, எப்போம் லேட்! இடியட்! அது ஆட்டோ சவுண்ட். டாடி வந்துட்டாரு! டாடி! 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 ஹாய் சனி! How are you, my son? டாடி! என்னடா, அம்மா பிச்சு சாப்பிட்டீர்களா? ஹாய் பாஸ்! ஹாய் சனி! கேட்ச்! என்னடா, ஒரேடைய வெய்ட் போட்ட போட்டுருக்கு? ஏன் ச்டேஷனுக்கு வரலா? லேட்டா வந்துத்தியா? லேட்டா! காலில் அஞ்சு மனிக்கே போன் வந்துது. பாம்பேல் இந்த ரத்தன் ராஜ் பேசினாரு. அவன் அப்படுதான், பைத்திக்காரேன். குவாட்டர் ரேட்டில் பேசி மிச்சப்படுத்தலான்னு எல்லாருக்கும் நடு ராத்தில் போன் பண்ணுவான். என்னவா? கிளாக்ஸோ கம்பெனி புது டிவி ஆட்க்கு மியூசிக் கேட்கிறாங்களா? வாட்? டிவி ஆடா? நோ வே! இத்தனை வருஷமா டிவி ஆடுக்கு மியூசிக் கொடுத்து கொடுத்து போர்ச்சு போச்சு. எட்டு வருஷமா அதே பாடுதான். அந்த டூத்பேஸ்ட் வாங்கு, இந்த கட்டில தூங்கு, அந்த சோப்புக்கு ஏங்கு, இந்த செருப்பு ராங்கு, நான்சென்ஸ். அதையும் ஓடிக்கிறீங்க? இதாட்டம் ஆட்ஸ்ல மியூசிக் எவ்வளவு டைம் இருக்கும்? 20 செகண்ட். அப்போ பண 30 செகண்ட். அதுல வேற சார், சினிமா டியூன்ஸ் வாசிங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இறக்க சொல்றாங்க. இதுல நான் சாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்னது? பூரி? சாரி. கமேங். அவனே தான், ரத்தன் ராஜா இருக்கும். அட்லீஸ்ட் ஹாஃப் ரேட்ல பேசலான்னு நினைக்கிறான். இல்லன்னு சொல்லு. வேண்டாம்ப்பா, வேண்டாம். மிஸ்டர் ரத்தன் ராஜ்? இருக்காரு. 1 மினிட். ஹலோ ரத்தன் ராஜ், ஹவ் ஆர் யூ? சொன்னாங்க இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க பெரிய கம்பெனி தான், ஆனா எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். பாருங்க சார், நான் டிவி ஆட்ஸுக்கு மியூசிக் செய்யறது இல்ல, முடியாது சார். ஹலோ அரவிந்த், நீ எப்படி சொன்ன? எப்படி நான் நம்பிட்டு இருக்கது ஓ ஸ்ருதி, உன்னை விட்டா எனக்கு வேற யார் தான் கதி? எனக்கு வேற யார் செய்வாங்க? யாரோ செய்வாங்க சார். நான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறேன். எல்லா பெரிய டவுன்லயும் என்னோட மியூசிக் ப்ரோக்ராம் பண்ண போறேன். இட்ஸ் கோன் பி அ கிரேட் மியூசிக்கல் ஷோ வித் அ லாட் ஆஃப் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். என் புரி உயிரோட இருக்கு, உன் புரி செத்துருச்சு. இப்போ என்னதான் உயிரோட இருக்கு? இப்ப செத்துருச்சு. அதோ ஆரம்பம் ஆயிடுச்சு. இவங்களை வச்சுட்டு ப்ரோக்ராம் பண்றீங்களா? அவங்களுக்கு என்ன, தங்கமான பிள்ளைங்க.
பேட்டிங் எங்கிறது டாஸ் எப்ப போட்டீங்க நீ இல்லாதப்போ என் பேர்ல இப்பவே டபுள் செஞ்சுரி எழுதிக்க அவன் டென்னிஸ் பால வச்சுதான் ஆடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரையும் பயமுறுத்துவானே தவிர அவனுக்குதான் பயம் அதிகம் நிஜமாவே நல்ல ஜுரமா இருக்குதே சனி டாக்டர் க்கு ஃபோன் பண்ணு அவர் வரும்போது பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வர சொல்லு ஆ
I'm a good girl, I'm a good girl, I'm a good girl. Idiot! Teacher, I'm a good girl, you know? You're a good girl, huh? Yes. I'm a very good girl, said my old teacher, my dear brother. I'm a very good girl, said my old teacher, my dear brother. Ella mulla habits, in your little lane, will the mister. Dress edu kulli vene, close up li. Naan kulli pinne dinam nirachap li. Breakfast seyi vene, break jam li. School poven tip top uniform li. I'm a good girl, I'm a good girl, I'm a good girl. பாப்பா, இது நெஜ ரூபா இல்லாமா? இது நெஜ பிளேனா? தங்க பாப்பா
अरे कोरंजी पोच दा इन चेल्ले पापा के चोरंग कोरंजी पोची येन्ना माँ टायर्ड आयर का सरी वा हॉर्लिक्स कुड़करा सापड़ला Lily, Jolly, Golly, come on, come, 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 come. Vanga, vanga, vanga. Oh, good girls. Ippa ve ready ah? Gopal, inike Jolly ke soru venda. Horlicks podu. Idukku odambu sarilla. பால வடிக்கட்டணும்ங்கற அறிவு கொஞ்சம் கூட இல்ல அம்மாவுக்கு நாய்ங்கனா ரொம்ப பிரியம் சொந்த பிள்ளைங்க அட கவனிச்சுக்கறாங்க ஆ நாய்களையும் நரிகளையும் நல்லா கவனிச்சுவாங்க ஆனா சொந்த பொண்ண வீட்டு விட்டு விரட்டிட்டாங்க 10 வருஷம் ஆச்சு பாவம் அந்த பொண்ணு எங்க இருக்கோ என்னமோ உயிரோட இருக்கோ செத்து போச்சோன்னு கூட தெரியாது ஆனா இவங்க மட்டும் ஒரே இட நாய்ங்களுக்கு முட்டை பிரெட் கோழி பால் பாயசம் பலகாரம் எல்லாம் வச்சு வளக்குறாங்க என்ன பைத்தியமோ நீ உடனே இங்க இருந்து வெளிய போ வெளிய போ ஆனா சொந்த பொண்ண வீட்டு விட்டு விரட்டிட்டாங்க 10 வருஷம் ஆச்சு பாவம் அந்த பொண்ணு எங்க இருக்கோ என்னமோ உயிரோட இருக்கோ செத்து போச்சோன்னு கூட தெரியாது ஆனா இவங்க மட்டும் ஒரே இட நாய்ங்களுக்கு முட்டை பிரெட் கோழி பால் பாயசம் பலகாரம் எல்லாம் வச்சு வளக்குறாங்க என்ன பைத்தியமோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஓகே அவுட் ஆயிச்சு போல இருக்கு ஆ லாயர் लॉयर को फोन पढ़ना। डॉक्टर को फोन मंटे का? लॉयर, लॉयर को फोन पढ़ना। लॉयर आ? हाँ वो। इडियन इसलिए डॉक्टर लॉयर ने सोल रंगो पोलर के। वाह ये मुड़ी के सोने दे सेंगे। आ सरी का। हैलो लॉयर सर? आ अक्का पेश रंगे। आ अक्का लॉयर सर। हैलो वांगल लॉयर? हाँ सॉरी डॉक्टर। गुड मॉर्निंग डॉक्टर। गुड मॉर्निंग। पारेंगे। हैलो। गुड मॉर्निंग मैडम। और निम्शो। It's all right. வணக்கம். நான் என் உயிலை மாத்தி எழுதணும்னு நினைக்கிறேன். ஆமா. அது 10 வருஷங்களுக்கு முன்னால என் தம்பி பேர்ல எழுதின உயில் பத்திரத்தை இப்ப மாத்தி எழுதணும்னு நினைக்கிறேன். மாத்தி என் பொண்ணு பேருக்கு எழுதணும். அவ அட்ரஸ் தெரியாது. எல்லாம் எழுதி எடுத்துட்டு வாங்க. மைல்ட் ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஈசிஜி மத்த டெஸ்ட்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்றேன். ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. என்ன? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்ல. நீங்க போங்க. தேங்க் யூ. ஓகே.
அனிதா எங்க இருக்கான் தேடி கூட்டிட்டு வாங்க. போங்க. இப்பல இருந்து உங்களுக்கு அது ஒண்ணுதான் வேலை. போங்க. சரிக்கா. மறந்து போயிட்டேன். நான் வேலையில இருந்து நீக்கின அந்த தமிழ்காரன். ஆ கோபால். அவனை வேலையில சேர்த்துக்கவா? அவன் இனிமே இந்த வீட்டுக்குள்ள அடியே எடுத்து வைக்க கூடாது. அவனுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. 50,000 ஆ? சரி. ஆ திட்டுனா 50,000 ரூபாயா? அப்ப நான் ஒரு வாட்டி திட்டிட்டு வரேன். ஏய் முட்டாள் மடையா கழுத நாயே, இப்ப என்னாச்சு தெரியுமா? வேண்டாம், நீ என்ன திட்டினாலும் என்கிட்ட பணம் இல்ல. இருக்காது, உனக்கு எனக்கும் பைசா இருக்காது. அவங்க கையெழுத்தானதும் ஆஸ்தி எல்லாம் பொண்ணுக்கு போயிடும், அப்புறம் நமக்கு திருவோடுதான். அப்ப ஒரு வேலை செய்யலாம். அத்தையை என்ன தத்து எடுத்துக்க சொன்னா? உன்ன சர்க்கஸ்காரன் கூட எடுக்க மாட்டான். அப்ப இன்னைக்கு ராத்திரி அத்தையோட கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிட்டா? அது செத்தா முதல்ல சந்தேகம் வருது நம்ம மேலதான். அதுல இன்னைக்கு என் பேர்ல இருந்து தான் பொண்ணு பேருக்கு உயில மாத்திர விஷயத்த டாக்டர் லாயரும் சாட்சி சொல்லுவாங்க. டாக்டரை கூட க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லாயரை நம்ம பார்ட்டியில சேர்த்துக்கிட்டா? உன் யோசனையை கேட்டா எனக்கு ஜுரம் வரும் போல இருக்கு. அப்ப நீயே திட்டம் போடு, நான் நிறைவேற்றுறேன். அனிதா எங்க இருக்கான்னு தேடணும். தேடி அவளுக்கு பிள்ளைங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் அடியோட க்ளோஸ் பண்ண. எல்லா கலரும் ஒண்ணாயிடும். ஆனாலும் இந்த சின்ன வயசுல ஏன்பா இத்தனை கலர்களை கத்து கொடுத்துருக்க? ஏதோ ஒன்னு வாங்கிக்க, இல்லன்னா நான் போயிடுவேன். இப்ப தெரியுதா வலி? எப்படி ஆச்சு? விழுந்துட்டேன். யார் கூடயாவது சண்டை போட்டிருப்ப? நான் போடல. நீ ஏன் வேலை சாயிர? காய என் கண்ணுக்கு தெரியல. அப்படின்னா பெருசா பண்ண சொல்றியா அவன் காயத்தை? வேணாம். வலிக்குதா? இல்ல. என்னாச்சு? எனக்காக நீயே கத்துற. இன்னொரு காலையும் உடைச்சிடுவான். கடிக்க சொல்லு. அவனுக்கு நல்ல டின்னர் கொடுக்கறேன். தண்ணி சூரிய எங்க? இப்படிதான் வருவான். தின்னலாமா? இப்ப இல்ல. திங்கற இது. இப்ப என்ன பிஸ்கட் திங்கறியா? டேய் இத தின்னா உன்ன விடமாட்டேன். என்ன செய்வ? மறுபடியும் உத வாங்குறியா? வாங்க வைப்பேன். எங்க வாங்கவே? அது மரியாதையா பிளேட்ல வச்சு சாரி சொல்லு.
பயப்படுறான் 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 நீ டாக் பிஸ்கட் தின்னுட்ட இன்னும் தேவையா வாலாட்டினா குடுக்கறடா கேட்டாயா ஆண்டவனிடம் அனிதாவின் அட்ரஸை கேட்டாயா பூஜை செய்யும்போது அமைதியா செய்ய விட மாட்டியா அப்பா உனக்கு என்ன தெரியும் எப்போ அனிதா அவங்க அம்மாக்கு எழுதின லெட்டர்ஸ கிழிச்சு போட சொன்னேன் அது அத்தை கையில கிடைச்சா அவங்க மனசு உருகி கரைஞ்சு போயிடுன்னு அந்த லெட்டரை கிழிக்கிறதுக்கு முந்தி பின்னால இருக்கிற அட்ரஸ குறிச்சுக்கணுங்கிற அறிவு வேண்டாமா அட்ரஸ குறிச்சு வச்சுக்கிறதுக்கு அவ என்ன என் பேன நம்பியா சரி ஒரு வேலை செஞ்சா பேப்பர்ல விளம்பரம் பண்ணா அம்மா அனிதா உங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க நீ எங்க இருந்தாலும் உடனே தெரியப்படுத்து முட்டாள் அனிதா தூரத்துல இருந்தா தான் யாருக்கு சந்தேகம் வராம நம்ம வேலையை செய்யலாம் அறிவிப்பு கொடுத்தா உடனே இங்க வந்து செட்டில் ஆயிடுவா அப்பப்ப நீ ஹெல்ப் பண்ணலன்னா தாயும் பொண்ணும் ஒன்னா சேர்ந்து நம்ம திட்டம் நிறைவேறாம போயிடும் மேல போய் அத்தைகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா இன்னும் எந்திரிச்சுக்க மாட்டாங்க அக்கா அனிதாவை பத்தி தகவல் ஏதாவது கிடைச்சதா இன்னும் இல்லக்கா தினமும் முயற்சி பண்றேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஊரை ஒவ்வொரு சந்த சுத்துறியா இல்ல பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தியா இன்னும் இல்ல யாரதாவது அட்ரஸ் தெரியாதப்போ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும் கூட தெரியாதா அறிவுல நீ புள்ள கூட போட்டி போட்டு இருக்கியா என்ன உடனே பெருசா ஒரு விளம்பரம் கொடுக்க சொல்லு சரி நாட்டவாய் அப்படி நார்லையே இத கொண்டு போய் ஜெராக்ஸ் எடுக்க சொல்லு இந்த சைடு இப்படியே இருக்கணும் இந்த சைடு நம்ம விளம்பரத்தோட பிரிண்ட் ஆகணும் சின்ன ஜெராக்ஸ் இல்ல பெருசா இருக்கணும் இந்த சைஸ் இருக்கணும் தெரிஞ்சதா தெரியும் தெரியும் உனக்கு ஏதாவது வேலை சொன்னா பயண்டா ஜெராக்ஸ் ஷாப்ப ராத்திரி எல்லாம் திறந்து வைக்கும்படி சொன்னேன் இது சினிமா ஷூட்டிங்னு புளிக்கின ஒரு சின்ன ரோல் கூட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் வரேன் விடிஞ்சதும் பேப்பர் வரதுக்குள்ள வா இருப்பா இரு பொழுது விடிதவரையோ பேப்பர் மட்டும் வந்துருது படிக்கிறதுக்கு வெளிச்ச வேண்டாம் வெரி குட் ரொம்ப நல்லா இருக்கு இதை எடுத்துட்டு போய் அத்தைகிட்ட கொடுத்துரு போ காலையில இருந்து ஹோம்வொர்க் செய்ய சொன்னா உனக்கு டைமே இல்ல எப்ப பார்த்தாலும் அந்த ட்ரிக்ஸி கூட விளையாடிட்டு உட்காந்துருக்கேன் நான் வெளியில போயிட்டு 10 நிமிஷத்துல திருப்பி வருவேன் அதுக்குள்ள நீ ஹோம்வொர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலனா 10 நாள் உன்ன கார்னர்லயே நிக்க வைப்பேன் புரியுதா தெரியா
உனக்கு மியூசிக்ல இன்ட்ரஸ்ட் எப்பலிருந்து வந்துச்சு? I like music. You like music? I like music. You like music? I like music. I like Sunny. I like Bunny. Hey, hey. Bunny, நீ ஹோம்வொர்க் கிளாஸ் செஞ்சு முடிச்சிட்டியா? நான் ஹோம்வொர்க் செஞ்சிட்டு இருக்கும்போது டாடி கம் மியூசிக் கத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஹாலிடேஸ்ல அந்த சன்னி பையலுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். அவங்க நாளானிக்கு ஊருக்கு போறாங்க. நீ ஒரு வேளை செய். நீ அந்த சன்னியையும் அவ சைத்தான் தங்கச்சியையும் சினிமா காமிக்கறோம் கூட்டிட்டு வா. சரி. அவங்க கேரேஜுக்குள்ள போன உடனே லைட் அணைச்சிடு. நான் முக்காடு போட்டுக்கிட்டு உள்ள போய் பேய் மாதிரி பயமுறுத்துறேன். சரி. நீங்க இங்க இருங்க நான் அப்புறம் வந்து சினிமா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உள்ள போன உடனே வெளியில தாப்பா போடு. அவங்க ஓடி போய்டாம என்னாச்சு வேற வீட்டுக்கு நுழைஞ்சிட்டனா? வழக்கமா நம்ம வீடுனா தெருமூன வரைக்கும் சத்தம் கேட்கும். சனே என்னடா இவ்ளோ சைலண்டா இருக்க? புதுசா தான் மெடிடேஷன் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கியா? பாரு டாடி என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க பேச வேண்டாம். பேசல. பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கேன். ஓ அண்ட் நோ சாக்லேட்ஸ் ஃபார் தட். நோ 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 சாக்லேட்ஸ். நோ சாக்லேட்ஸ். அத விடு. சாப்பிட தான் சூடா இருக்கா? நீயே சூடா இருக்கியா? ட்ரிக்ஸிய வெச்சு சூரியோட துணியை கிழிச்சிட்டான். ம் நல்ல காரியம் பண்ணடா. அந்த சூரி எப்ப பாரு டைட்டா Dress போட்டுக்கிட்டு கேக் காட்ட துணிக்குள்ள இருந்து உப்பிக்கிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் புதுசியாவது கொஞ்சம் லூசா தச்சு சொல்லு. என்னது? ஒடலியா? ஆமென். ச்சே அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? அது சரி பன்னி என்ன செஞ்சது பாவம். என்ன செஞ்சதா? வண்ணா ரெண்டா சொல்றதுக்கே ஒரு நாள் கூட ஹோம்வொர்க் செய்யறது இல்ல. டீச்சர் கேட்டா நான் செய்யறேன் செஞ்ச உடனே நாய் தின்னுது அப்படின்னு சொல்றாளாம். என்னது பன்னி ஹோம்வொர்க் பண்றதுல ஆல் இந்தியா கோல்ட் மெடல் வாங்கியிருக்குன்னு பேப்பர்ல போட்டுருக்காங்க. மை லவ்லி கசின் அனிதா வேர் ஆர் யூ? எங்க இருக்கேன்னு சொல்லுமா? சொல்லம்மா செல்லம்மா செல்லம்மா. விழிஞ்சது நிம்மதியா இருக்கலாம்னா ஓ தொல்லை வேற. விடியது போத்திக்கிட்டு யோசிச்சா ஐடியா பிச்சுக்கிட்டு வரும். ஓ மூஞ்சி. ஓ மூஞ்சி. டாடி இப்போ சார் பேப்பர் நாங்க பிஸியா இருக்கோம் டிஸ்டர்ப் பண்றியே உள்ள கொண்டு போய். டாடி ஒரு ஐடியா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிரயோஜனம் இல்லையா? அப்போ ஒரு துப்புரை நிபுணரை கலந்து ஆலோசிச்சா
போய் எல்லாருக்கும் சொல்லு நாம அவங்களை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கோம். டாடி, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சின்ன டவுட். ஓ முடி எதுக்காக வைட் ஆச்சு? சின்ன வயசுல ஷாம்புக்கு பதிலா ரின்சோ போட்டு குளிச்சியா? வயசுல மட்டும் இல்ல, எப்பவாவது ஏதாவது ஷாக் அடிச்சா முடி நரைக்கும். அவ்வளவு பெரிய ஷாக் உனக்கு எப்ப அடிச்சது? 1962ல. 1962ல சைனா வாரா? வெள்ளமா, பூகம்பமா? தேசத்துக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் வந்துச்சு? நீ பிறந்த அம்மா நான் கொஞ்ச நேரம் படுத்து ஃப்ரெஷ் ஆகி நல்ல ஐடியா சொல்றேன். இதுக்குள்ள நீ ட்ரை பண்ணு. சீக்கிரம் போ. யா குட் மார்னிங் டாக்டர். ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு முந்தைய உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கீங்க மேடம்? ஐ அம் ஓகே. தேங்க் யூ. போல ஊதாதே கொலை என்ன பப்ளிக் ஃபங்க்ஷனா? டாடி மர்டர் தான் என்ன புரியாம மறைஞ்சே செய்யணும் பிசுறாம புரிஞ்சுக்கடா என் சின்ன கண்ணா. பூனைய
பார்த்தா பேஜாறு பள்ளிய கண்டா பெரும் பாடு நீதான் என்ன கட்ட பொம்மனா பசங்களை பத்தி விடு நைனா அந்த படத்தை நீ பார்த்தா சினிமாலேந்து சிவலோ கண்டா பாரு ராபின் ஹுட் போல் இருக்கானே புது ஜேம்ஸ் பாண்டா அடிக்கடி பைட்டு பண்றானே அவனுக்கு சொல்வே சூப்பர் பிளானிங் கஷ்டம் ஹாயா ட்ரெயின்லயே வந்திருக்கலாம்ல ட்ரெயின்ல ஹாயா ட்ரெயின் டிக்கெட்டுக்காக க்யூல சத்து அது கன்ஃபார்ம் ஆற வரைக்கும் டென்ஷன்ல சத்து ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு வரப்போகுதோ இல்லையோங்கிற சஸ்பென்ஸ்ல சத்து ஹாய் 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 அதே காரா இருந்தா எப்ப வேணுமோ அப்ப எங்க வேணுமோ அங்கெல்லாம் ஜூப் இந்த சுதந்திரத்துக்கு எந்த வழியா இருந்தாலும் ஓகே சுதந்திரம்னா என்ன சுதந்திரம்னா இதான் ஃப்ரீடம் இதே அந்த ட்ரெயினா இருந்துச்சுன்னா அந்த நெரிசல் கம்பார்ட்மெண்ட்ல நாத்த டாய்லெட்டுக்குள்ள ஆடிக்கிட்டே பன்னீர் கழிக்கிறத விட இது பெட்டர்ல வா ஜிப் போடுறா உலகத்துல முக்கால்வாசி ப்ராப்ளமே நாம இன்னொருத்தர் வாழ்க்கையை கண்ட்ரோல் செய்யணும்னு நினைக்கிறது தான் அரசாங்கம் மக்களுக்கு ஃப்ரீடம் தரதில்ல கொண்டாட்டிங்க புருஷங்களுக்கு ஃப்ரீடம் தரதில்ல அப்பா அங்க பசங்களுக்கு ஃப்ரீடம் தரதில்ல என்னடா ஐயா உங்க அப்புறம் என்னடா குறைச்சல் தங்கம் நான் எங்க அப்புறம் பத்தி புலம்பிட்டு இருக்கேன் உங்க டாடி பேட் பாயா பேட் பாயின்னு இல்ல கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷன் ஜீன்ஸ் போட மாட்டேரா ஜீன்ஸா எங்க அப்பா தூக்கத்துல கூட யூனிஃபார்ம் விட மாட்டார் என் ஃபாதர் ஒரு டைகர் பேச ஆரம்பிச்ச தண்டர் சங்கான ஆர்மி மேஜர் நேச்சர்ல கிரேட் டிக்டேட்டர் என் ஃபாதர் ஒரு டைகர் பேச ஆரம்பிச்ச தண்டர் ஸ்ட்ராங்கான ஆர்மி மேஜர் நேச்சர்ல கிரேட் டிக்டேட்டர் எது சொன்னாலும் அது வேதம் அது வேணும் யுத்தம் காட்டு தேல கொட்டி தள்ளி அடிச்ச என்னை நொறுக்கி தள்ளி ரொம்ப பேணுமா அவர் பேரு கேட்ட வந்து தீரும் பீவர் பீவர் என் ஃபாதர் ஒரு டைகர் பேச ஆரம்பிச்ச தண்டர் சங்கான ஆர்மி மேஜர் நேச்சர்ல கிரேட் டிக்டேட்டர்
ஆர்மியில சேர்ந்தாகணும், படையுத்தத்தில சாகணும். மிஞ்சி போனா எல்லாரையும் கொல்லணும், இத கண்ட்ரிக்காக செய்யணும். இது மேரே பிதாஜி பாலசி, வேணான்னு சொன்னவன் சன்னாசி என்றாரே. இத யோசி ஐப்ரோசி, அவர் பார்வையில ஆம்பளை என்ன சண்டை போடுற சொல்ஜர், அதை விட்டுட்டு பாட்டு கச்சேரின்னு அலையிறவன் லோஃபர். அவர் பிலாசபி பிரகாரம் என்சிசில சேர்ந்தேன், ஆனா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு என்சிசி பேண்ட் குரூப்ல. ஹாப்பியா டாடிக்கு தொப்பி போட்டு நானு சூப்பர் சூப்பர். நாய்களை வாங்கன்னு சொல்லி ஒரு சுட்டி கை போட்ட கள்ளி, அவ போட்ட சிட்டி கைய கேட்டுத்தான் மனசு போச்சு ஓட்டித்தான். அப்போதே உள்ளத்தில் அன்பு பூத்தாச்சு, அண்ணிலேருந்து ஆரம்பமாச்சு. எங்க அப்பா கூட பாயிட்டு லவ் கிவ்னு அலையாது போய் மிலிட்டரியில சேருங்க. ரயில் எடுத்தார் என்ன மாறிடுச்சா என் ரூட்டு, நான் அன்னைக்கே கொடுத்தேன் அவருக்கு ஃபைனல் சல்யூட்டு. அட ஜெயிச்சாச்சு கத காதல் கட்சி சேர்ந்துடுச்சு சன்னி பன்னி. என் ஃபாதர் ஒரு டைகர், பேச ஆரம்பிச்ச தண்டர், சாங்கான ஆர்மி மேஜர், நேச்சர்ல கிரேட் டிக்டேட்டர். என் ஃபாதர் ஒரு பேச ஆரம்பிச்ச தண்டர், சாங்கான ஆர்மி மேஜர், நேச்சர்ல கிரேட் டிக்டேட்டர். எது சொன்னாலும் அது வேதம், அது வேணும் நான் யுத்தம். காட்டு தேர கொட்டி தள்ளி அடிச்ச என்ன நொறுக்கி தள்ளி ரொம்ப பயனும்மா. ஒரு வாட்டி லெட்டர் போட்டேன், நீ பிறந்தப்பா. நோ ரிப்ளை ஃப்ரம் தி டைகர். ஏ ஃபாதர் வாஸ் டைகர், பேச ஆரம்பிச்ச தண்டர், செர்வேலா மியூசிக் மாஸ்டர். ஓ ஃபாதர் டைகரா? ஃபாதர் டைகர் இல்லப்பா, பூனை. மியாவ் மியாவ். உங்க மம்மி தான் டைகரஸ். உன்னை பாராட்டிட்டு இருக்கான், நீ பாடு ராஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேப்பர்ல எத்தனை சாவு செய்தீங்க? லாரி மேலந்து விழுந்து இத்தனை பேர் செத்தாங்க, லாரி கீழே அடிபட்டு இத்தனை பேர் செத்தாங்க. ஆனா ஒண்ணுல கூட நம்ம பிரியமான உறவினரை பத்தி நியூஸே இல்ல. ஏன் எஸ்எல்சி ரிசல்ட்ட கூட இது மாதிரி எத்தனை வாட்டி எத்தனை பேப்பர்ல தேடினாலும் ஏன் நம்பர் மட்டும் வரல? நீ ஃபெயில் ஆனா யாரும் மூக்கு மேல விரல் வைக்க போறது இல்ல. நம்ம பிளான் ஃபெயில் ஆனா என் தலையில முக்காடு போட்டுக்கணும்.
அவங்க கடைசி மியூசிக் ப்ரோகிராம் எப்போ? நாளைக்கு. ஏன்? டிக்கெட் வரவழைக்கவா? ஹலோ. ரூம் நம்பர் 302. நான் தான். இப்பவே 3 வாரம் ஆயிடுச்சு. அவங்க ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு திரியறாங்க. நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அவங்க ப்ரோகிராமுக்கு போய் கிளாப்ஸ் கொடுத்துட்டு வரியா? இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள வேலை முடியணும். உனக்கு கையால கட்டி போனா ஊர்ல இருக்கிற லாரிங்களை தொடச்சு பொழைச்சிக்க. சின்னவங்க பெரியவங்க ராத்திரி தூங்கணுமா? அங்க விளையாட்டுக்கு பிரேக் இருக்காது சனி. கனவு காணலாம் நீயும்
இருக்குதால் சந்தை சில்லாத நாள் இருக்குதா அப்ப எப்படி சண்டையினே நினைக்காக்க தப்பு ஏதும் இல்லை அது தெரிஞ்சும் லாபம் இல்ல பெரியவாங்க செய்யும் தொல்ல பழி வாங்க அனுப்புறாங்க ஆறு நாளும் ஸ்கூல் தாங்க जिंदगी एक सफर है सुहाना यहाँ कल क्या हो किसने जाना जिंदगी एक सफर है सुहाना यहाँ कल क्या हो किसने जाना अर्जुन अर्जुन बने बने वाटर वाटर इत पार बाथरूम बाथरूम Daddy boy. Aircha, why are you Hey, Nille, Nille, Bunny. You are going to take Bunny, you are going to take Wow, beautiful place. Trip nalla irundhuchilla. Romba nalla irundhuchu. Pillingala vittittu vandha innum nalla irundhukom. அவங்கள விட்டுட்டு இப்பவே போலாமா நீங்க உள்ள போங்க நான் இப்ப வந்தறேன் Thank you.
இப்பதான் வீட்டு ஞாபகம் வந்ததா? சண்டே வந்தா கண்ணிலே பட மாட்டீங்களே. பிள்ளைங்களோட தாத்தா ஆர்மியில வேலை செஞ்சவரான். ஆனா இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியாதான். ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்க்கு டெலிகிராம் கொடுக்குறேன், அவங்க தகவல் சொல்லுவாங்க. அனிதாவோட அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியுங்களா? தெரியாது. பிள்ளைங்க எப்பவுமே பாட்டிய பார்த்தது இல்லையா? அட்லீஸ்ட் போட்டோ கூட இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் பத்தி எதுவும் தெரியாது. நாங்க இங்க ரீசெண்டா தான் வந்தோம். சரிங்க, பேப்பர்ல போட சொல்றேன். ரெண்டு நாள்ல யாரோ ஒருத்தர் வருவாங்க. அது வரையில அந்த பிள்ளைங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க. ஐயோ, பாத்துக்கிறேங்க. தேங்க்யூ. உயிரோட இருக்காங்களா? அந்த பிள்ளைங்க உயிரோட இருக்காங்க. அவங்க வேன்ல இருக்காங்களா இல்லையா கண்ணில் படலையா? சரி, இப்ப ஒண்ணும் மிஞ்சி போயிடல மஸ்தான். பிள்ளைங்க ஒண்டியா இருக்காங்க, கூட யாரும் இல்ல. போய் சைலண்டா வேலையை முடிச்சிரு. நான் பச்சி தரேன். இரு, குடி. நான் படிச்சுட்டு கொடுக்குறேன். எப்போ நீ தான் படிக்கணுமா? ஆமா. இரு, அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா 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 nobly swallows the draft as Peter's hand is reaching for it. My teeth! You have drunk my medicine. She flutters strangely in the room, answering to the voice very faintly. Ouch! It was poison. Ouch! I drank it to save my life. Teeth, dear teeth, are you dying?
பண்றதுக்கு கரண்ட் போச்சு அவ்வளவுதான் வா தூங்கலாம் தண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் தான் இருக்கேனே பயப்படாத தூங்கு கன் கம் ஆன் பண்ணி கம் ஆன் சன்னி டே கன் சார் எங்க இருக்க இங்க தான் சார் கன் சார் டே கன் சார் எங்கடா ஹீரோக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க ட்ரெஸ் கிளீன் பண்றேன் சார் இடியட் நாய்க்கு பயந்து உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா எனக்கு என்ன பயம் சார் முட்டாளட்டம் நடந்துக்காத வெளியே வந்து அசையாத நில்லு ஒண்ணும் செய்யாது இது என் உயரம் இருக்க சார் அப்படின்னா நாயங்க உலகத்தின் அமிதாபட்சனா சார் இது அங்க இங்க அசையாத
அது பீரோல பாத்து உருண்ட வச்சிருந்தல ஒருவேளை அது பிடிக்காம மறுபடியும் அசைல சார் இது என் காலை கவ்வுமோன்னு தான் பனி இத கூப்பிடுமா கூப்பிடு கூப்பிடு இந்த சர்க்கஸ் போதும் பிள்ளைங்களை குளிப்பாட்டு ஆல்ரைட் சார் ஆல்ரைட் 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 அமிதா பச்சன் அமிதா பச்சன் வாங்க குளிக்கலாம் வாங்க அங்க எங்கம்மா உன் பேர் கண்ணா ஆமா யுத்தத்துல விரோதிகளை ஈக்கள் மாதிரி சாகடிச்சேன் அதனால பிரசிடென்ட் எனக்கு மிஷின் கன் அப்படின்னு விருது கொடுத்தாருமா அப்ப எங்க தாத்தா நீ மிலிட்டரியில சமையல் வேலை செஞ்சவன்னு சொன்னாரு டாக்ஸ் ஃபைட் பண்ணுவாங்களா பெருசா செய்யறதுல நேரம் கிடைக்காது இல்லையா என்ன எல்லாரியும் எப்படி கொண்டே கண்ணுல காரந்துமணியோ போர் கலக்குதுனியா கொளிக்கிறானே ஊத்துனியோ அப்பள குழவியால அடிச்சேன் வாங்க குளிக்கலாம் வாங்கம்மா என்ன அவங்க ஒண்ண குளிப்பாட்டாங்களா இல்லீங்க முதல்ல பிடிவாதம் பண்ணாங்க அதுக்கு அப்புறம் கதைங்க சொல்லி பாட்டு பாடி குடிக்க வச்சேன் இந்த புள்ளங்களுக்கு டிசிப்ளின் போதாதுன்னு நினைக்கிறேன் ராத்திரி கிச்சன்ல கேஸ் ஆஃப் பண்ணாம படுத்துட்டாங்க நல்ல சமயத்துல நான் போகலனா சின்ன புள்ளங்க தானே சார் சின்ன புள்ளங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கணும் பெரியவங்களுக்கு என்ன சொல்றது அவங்க அப்பாவை பாரு நான் சொன்னத கேட்காம சரி இவங்களையாவது டிசிப்ளினா வளர்த்தாகணும் மணி மணி அழாத மணி 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 நோ பேபி டோன்ட் கிரை பேடிங்க தான் அழுவாங்க பி பிரேவ் பாரு எவ்வளவு அழிச்சு போயிட்ட நாளையில இருந்து நீ சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்பதான் ஸ்ட்ராங் பாடி ஸ்ட்ராங் மைண்ட் வரும் புரிஞ்சுதா இப்பவே லேட் ஆயிடுச்சு போய் தூங்கலாம் வா போலாம் தாத்தா ஒரு சாங் பாடுறியா எனக்கு வராது அடிபட்டுச்சு வலியா இருக்கா அடிபட்டப்போ ரொம்ப வலிச்சது அம்மா அப்பாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட் கூட இப்படித்தான் இப்ப தாங்க முடியாம தான் இருக்கும் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் நீயே இப்படி வருத்தப்பட்டா தங்கச்சிக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கும் நீ எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணையா அப்பதான் தங்கச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கும் இவங்களுக்கும் அவங்க அப்ப நாட்டம் பாட்டு பைத்தியம் பிடிச்சிருக்கு சங்கீதம்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் இஷ்டம் தானே சார் அவனுக்கு மட்டும் அந்த பைத்தியம் பிடிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் தனியா தவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது இந்த பிள்ளைங்க இப்படி சார் பிள்ளைங்களுக்கு ஒரு பெண் ஆதரவு இருந்தாதான் நல்லா இருக்கும் நாம என்ன செஞ்சாலும் அது அவங்களுக்கு ஈடாகாது அவங்க பாட்டிமாக்கு நீங்க லெட்டர் எழுதுனா அந்த ராணியார் பிள்ளைங்கள எங்க பாப்பாங்க அது இல்ல சார் கொஞ்ச நாள் அவங்க கிட்ட இருந்தா நல்லாயிடும்னு தோணுது சரி எழுதுற அவங்க பொண்ணு போனது கனதாம தெரிச்ச மாதிரி இருக்கும் நீ காலையில செடியை திங்கறியா இசனுக்கு இது செடி இல்லமா குச்சி 3-in-1 இதுலயே பிரஷ் டூத் பேஸ்ட் டங்க் கிளியர் எல்லாமே இருக்கு நீ இப்படி சிரிக்கிறது என்ன அழகா இருக்கு தெரியுதா நீ அழுதா எனக்கு பிடிக்காது நீ எப்போ அழக்கூடாதுமா ராத்திரியான எதுக்கு அழக வருது அம்மா நினைவு வருது
பூங்கொடி பயந்தான் என்னடி. அல்லாதே பூங்கொடி பயந்தான் என்னடி. முழுவும் குளிரிலே ஜனங்கள் இல்லையா, சஹரா பாலையில் ஒயாசிஸ் இல்லையா. அடாடா மூடு கொஞ்சம் மாறிக்கோலாம், மூஞ்சி தூக்கிக்கிட்டு பாயா, ஆட்டமாடி பாட்டு பாடி மூடு இப்போ மாறுவாயா. மேராளம் ஜோக்கர் மேரா கம்மாவுக்கர், இதோ என் கையில அலாதின் லாந்தர். எனிதிங் கேட்டுக்கோ நொடியில் ஆதரு. இதோ என் தோழிலேறி குஞ்சலாட்டம் மாடிவாரு. ஓ மைனா காசுலட்டி விதில் அடிச்ச காட்டு வெங்கானா மகானா. கோழி குஞ்சு எப்பவும் ஒரே கூச்சல் தானே. அடிச்சாட்டி மாத்தி பாடுமா, அச்சக்கே ராத்திரி எல்லாம் தயாட்டம் கூவுமா. அதே போல் பூவுதட்டில் பொன் சிறுப்பம் மாத்திடாதே. கோவைனா கஷ்டம் வந்தாட்டே கிடீசி வாழ்க்கையே விளையாடுதாமா. மேராணம் ஜூக்கர் மேரா கம் நோக்கர், இதோ என் கையில அலாதின் லாந்தர். எனிதிங் கேட்டுதோ நொடியில் ஆதர். இதோ என் தோழிலரின் குஞ்சலாட்டம் மாடிபாரு. தோவைனா கிளாசு தட்டி விசில் அடிச்ச காட்டு வெங்கானா மஜானா. இறங்கி நீச்சலாட்டும் போகலாமா ஜோலியா. ஊரை சுத்தி எழும மேல நீ திரிஞ்ச ஸ்டைல் தான். ஜுராசிக் பார்க்க விட பேசு இந்த ஊரில் இருக்கம்மா. பார்க்க பார்க்க ஷோக்கு தாரே போரில்லாம பாரு சும்மா. மேரானம் ஜோக்கர் மேரா கண்ணோ கரு, இதோ என் கையில அலாதின் லாந்தர். எனிதிங் கேட்டுக்கோ நொடியில் ஆஜர். இதோ என் தோழிலேறி குஞ்சலாட்டம் மாறிபாரு. ஓ மைனா கிளாசு தட்டி விசில் அடிச்ச காட்டு வெங்கானா மஜானா. கைய வச்சா அது ராங்கா போறதுங்க. அத்தேம்மா லெட்டர்ஸ் ஏதாவது வந்திருக்கா? ஏதோ லெட்டர் வந்திருக்கு உங்க பேருக்கு. உடனே எடுத்துக்கிட்டு மேல வா. சரி இப்ப கொண்டு வரேன். யாருகிட்ட இருந்து லெட்டர்? ஆர் எஸ் சந்திரபிரகாஷ். ஆர் எஸ் சந்திரபிரகாஷா? ஏன் ஏன் உச்சரிப்பு தப்பா? இடியட், கொடுங்க. பேட் ஹேபிட். நீ கப்பலை கவுக்க பார்த்த பிள்ளைங்க அவர்கிட்ட இருக்காங்க. அவர் யார்? இன்னொரு கடத்தல் பேர் வழியா? அவங்க தாத்தா. அப்ப நான் மெட்ராஸுக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரங்களை பர்சனலா என்கொயர் செஞ்சப்போ பிள்ளைங்க அவங்க தாத்தாவோட போயிட்டாங்கன்னு எங்கிட்ட எதுக்கு சொல்லல? ஓ மூஞ்சிக்கு அவன டைம் கூட சொல்ல மாட்டான். நான் இந்த அட்ரஸோட மஸ்தான்த்த போறேன். அத்தைக்கு என்ன சொல்றது? இப்ப நான் லெட்டர் கொண்டு வரதா சொல்லிட்டேனே. நீ ஏதோ ஒண்ணு எழுதி கொண்டு போய் கூட சந்தா கேக்குறதாட்டம். அதே கையால பிள்ளைங்களோட தாத்தாவுக்கு ஒண்ணு எழுது, அக்கா எழுதுனதாட்டம். நான் பொண்ணோடையும் அவ பிள்ளைங்களோடையும் தனக்கு சம்பந்தம் இல்லைன்னு. பணம் வாங்குறீங்கல்ல,
இல்லாட்டி படம் போன்ல கொண்டு போய் போடுங்க. தனக்கு பொண்ணுங்க இல்ல பேரங்க இல்லன்னு அந்த ராஜேஸ்வரி தேவி லெட்டர் எழுதி இருக்கு. சரி விடு, அவங்களோட நமக்கு எதுக்கு? இப்ப பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்காங்க, இனி அவங்கள டிசிப்ளினா வளர்க்கணும். தினமும் காலையில ரெண்டு ரவுண்ட் ஓடவே. சரி சார். அவங்களோட சேர்ந்து நீயும் நாலு ரவுண்ட் ஓடு, தொப்ப கொஞ்சம் குறையும். அப்பா இது தொப்பல சார், நான் அதிகமா மூச்சு அடக்கி வச்சிருக்கேன், அதனால உப்பி இருக்கு. எட்டு ரவுண்ட். ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஓடுனது போதும்பா, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. லேட் ஆனா மறுபடியும் என்ன நாலு ரவுண்ட்ஸ் ஓட வைப்பாரு. என்னால முடியாதுப்பா, வாங்க வாங்க. Very good. You are a brave boy. Dress பண்ணிட்டு ரூமுக்கு வா, உனக்கு ஒரு நல்ல பிரசங்கம் கொடுக்கறேன். ஏய், அந்த பக்கெட் க்ளீன் பண்ணு. சரி சார். பக்கெட்ல என்ன இருக்குமா? அதுல பாம்பு இருக்கு.
தாயே அம்மா பாப்பா ஓ பாப்பா ஐயோ அம்மா தாயே பங்களாதேஷ் வரல எனக்கு கொடுத்த மெடல் அப்போ உன் டாடி ஜஸ்ட் போய் உன்னை விட சின்னவன் நான் இந்த மெடல் வாங்கிட்டு வந்தனைக்கு அது தனக்கு வேணும்னு கேட்டு அழுதான் நோ தரமாட்டேன் இது விளையாட்டு பொருள் இல்ல நீயா இந்த மாதிரி வாங்கணும்னு சொன்ன அன்னைக்கு அவன் பூரா சாப்பிடவே இல்லை ஆனாலும் நான் கொடுக்கல இப்ப எனக்கு தோணுது அப்ப கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சன் ப்ரௌட் ஆஃப் யூ ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பெல்ட் ஆடு பாம்பே ஆடு என்ன பாம்பே இன்னும் வெளிய போடலையா இதெல்லாம் வாழை இலையா பொடச இலையா சாப்பிட்டு மடக்கி வீசுறதுக்கு ஒரிஜினல் ராஜன் ஆகும் எடுத்தா புசு புசுக்குது இரு நான் சொல்றேன் என்னத்தை அந்த மக்கிட்ட அப்படியே நகைச்சு மேல கொண்டு வா சரி இப்ப இறக்கு இறக்கு இந்த ட்ரிக் எனக்கு எப்ப தெரியும் கண்ணு உனக்கு தெரியுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ண நீ எடுத்துக்க நீ எடுத்துவா பாம்ப சாவடிச்சிட்டியா இல்ல சார் இனி எப்பவும் இங்க வராதேன்னு வார்னிங் கொடுத்து விட்டுட்டேன் பேடி பயல அந்த சின்ன பையனை பாரு என்ன வீர தீர செயல காமிச்சானு அவனை நான் சைனிக் ஸ்கூல்ல சேர்க்கிறேன் தேசமே பெருமைப்படும்படியா நான் செஞ்சு காட்டுறேன் என் புள்ள செய்யாதது என் பேரை செய்வான் கங்கிராச்சுலேஷன் சன்னி உனக்கு சைனிக் ஸ்கூல்ல சீட் கிடைச்சிருக்கு உடனே ஜாயின் ஆகும் நான் சன்னி சைனிக் ஸ்கூல்ல சேர போறேன் நோ சைனிக் ஸ்கூல் பாய்ஸ்க்காகத்தான் உன்னை வேற ஸ்கூல்ல சேர்க்கிறேன் கண்ணா டிக்கெட் புக் பண்ண சொல்லு கோ சனி நாளைக்கு நீ ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்ததும் இவ்வளவு பெரிய மீசையும் கேப்பும் வச்சுக்கிட்டு மேஜர் சன்னி ஆக போற அப்ப நான் சல்யூட் அடிச்சு சார்னு உங்ககிட்ட வந்து நின்னு பைப்பு கொடுக்க போறேன் பிள்ளைங்க ரொம்ப திகிலடைஞ்சு போயிருக்காங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாங்க போல இருக்கு அவங்களை பிரிக்கிறது ரொம்ப பாவம் தோணுது எனக்கு தெரியும் ஆனா இங்க ஸ்கூல் இல்லைங்க போது என்ன செய்யறது வேற வழி இல்ல அவங்களுக்கு வருத்தமா இருந்தாலும் அது அவங்க நன்மைக்கு தானே நாளைக்கு அவங்கள பார்த்து நாம பெருமைப்படும்படியா தயாராயிடுவாங்க சன்னி ஒரு மேஜர் ஜெனரல் ஆயிடுவா அது பாய்ஸ் ஸ்கூல் விட்டுட்டு இருக்க மாட்டேன் நான் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன் நாட்டா வை வை கிரியோ அவன் வீட்டு முடிவு வச்சு டாடிக்கு போக மாட்டேன் நீங்க உள்ள போங்க நான் பார்க் பண்ணிட்டு வரேன் ஹாய் டாட் நான் நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆர் யூ மிஸ்ஸிங் மீ நீ மிஸ் ஆயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உன் கதையை நிறுத்திட்டு பிள்ளைங்க கதையை சொல்லு ஓ பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க பொண்ணான எதிர்காலத்துக்காக ஹாஸ்டல்ல சேர போறாங்க நீயே ஏதாவது ஒரு சத்திரத்துல சேர்ந்து அங்கேயே பொறுக்கி தின்னு இடியட் செஞ்சாலும் திட்டுறான் செய்யலனாலும் திட்டுறான் இந்த வெள்ளமுடி கிழவனை விளங்கிக்கவே முடியல
மதுரையில நிறைய பார்க்க வேண்டிய காட்சிகள் எல்லாம் இருக்கு. மீனாட்சி கோயில், திருமண நாயக்கர் மகள், அதை விட முக்கியம் எங்க அப்பாவுடைய அந்த கல்யாணம். இவங்களுக்கு நீச்சல் தெரியுது. நீ குதிச்சு அவங்கள தண்ணி குளிக்கணும். எனக்கு நீச்சல் தெரியாது. செக்கொளக்க மாதிரி பக்கத்துல நிக்கறியே, நீ தண்ணியில குளிச்சு அவங்கள சாகடிச்சா என்ன? ஓ, நீ ஸ்விம்மிங்ல வீக்கா? வா, அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்போம். கம் ஆன், சாலை வழியே அவங்களை பின் தொடர்வோம். ஓ, சின்ன பூக்களே, சிங்கார பூக்களே, வருக வருக, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா என்று பரிசோதித்தோம். வெற்றி உங்களுக்கு. வாழ்க. இப்படி இன்னும் எவ்வளவு தூரம் போவீர்கள்? அப்பல் போல மிதக்கிறீர்களே, இப்படியே மேல் தப்பித்து விடுவீர்களோ? கடைசியில் கடலில் கலந்து விடுவீர்களோ? பிறகு எங்கள் கதி என்ன ஆவது? அடுப்புகளே, கரையேறுங்கள், பாருங்கள். பண்ணபலர்களே, பாருங்கள், இக்கரைக்கு வருவது போல் வந்து எங்களை ஏமாற்றிவிட்டு அக்கறைக்கு போய்விட்டீர்களே. இது அடுக்குமா? அடுக்கு மளிகையே, அடுக்குமா? பாட்டி மேட்ர சொல்லுவார். வா. நோ, காயின் குடே. சரி, இங்கே போன் பண்ணிட்டு வர. லோக்கலா? லோக்கல் அண்ட் பர்சனல். வெளியே போய் பண்ணிக்கங்க. நான் யார் தெரியுமா? தெரியாது. நீ லக்கி மேன், இல்லனா பயந்து போயிருப்ப. நீ ஒண்ணும் வரி பண்ணிக்காத. அவங்க கால்வாயில இருந்து வெளியே வந்தாலும் இந்த கால பைரவன் கிட்ட தப்பிக்க முடியாது. அவங்க பஸ்ல இங்க வருவாங்க, நான் இங்கேயே காவல் காக்குறேன். முட்டாள், நீ அங்க என்ன செய்யற? பட்ட பகல்ல பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாரும் பாத்துக்கிட்டு நிறுத்திட்டு வருவியா? ஒரு தடவை பார்த்தா மறக்க முடியாத முகம் ஒண்ணுது. முக்காடு போட்டு வந்து தொலை. Bye.
என்னாச்சு? எங்க நாய் தப்பி போயிடுச்சு. நாங்க பார்க்குக்கு போகும்போது வழியில ஒரு காரு ஃபாஸ்டா எங்களை தாண்டி போச்சு. அந்த கார் பம்பர்ல எங்க பப்பி செயின் மாட்டிக்கிட்டு அப்படியே எங்க பப்பியும் காரோட சேர்ந்து போயிடுச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? அந்த கார் நம்பரை பாத்தீங்களா? AIX666 வைட் அம்பாசிடர். சரி சரி, வீட்டுக்கு போங்க, பப்பி கடைச்சி அனுப்புறோம். சும்மா இருக்க சொல்லு தம்பி. பப்பி வந்தாத்தா சும்மா இருக்கும். இப்போ எப்படி எங்க கிடைக்கும் தம்பி? அந்த கார் யாருதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்பா சாமி, ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போன் பண்ணி அந்த கார் நம்பர் AIX666. ஓ, அது ராணியோட கார் நம்பர்ல? அட்ரஸ் கொடுங்க, நாங்க போறோம். மேல வீதிக்கு போய் ராணி வீட்டை கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் போன் பண்றேன், அந்த நாய் இருக்கோ இல்லையோ. அங்க ஒரு நாய் என்ன, நூறு நாய் இருக்கு, அந்த மந்தையில எங்க கிடைக்க போகுது? ஹலோ சேகர் சாரா, வணக்கம் சார், நான் காந்தி நகர் எஸ்ஐ பேசுறேன். உங்க கார் வீட்டுல இருக்கா? இருக்கு. ஏன் உங்க கார் பின்னால நாய்? கார் பின்னால நாயா? என்ன பேசுறீங்க? அது இல்ல சார், உங்க கார் பம்பர்ல ஏதாவது நாய் தொத்திட்டு வந்திருக்கான்னு. கார் பம்பர்ல நாய் நிறைய எல்லாம் தொத்த வச்சு சக்கஸ் காட்டனா? இல்ல சார், இந்த பிள்ளைங்க. இந்த லாங் ஜேர்னில ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்பா, மத்திய அந்த பிள்ளைங்க பின்னால தூர பிரயாணம். அவங்க தண்ணியில பிறக்கிறதாட்ட நீந்தி நீந்தி தப்பி போயிட்டாங்க. அப்புறம் என்ன? அப்பா, எல்லையில்லாத தெய்வ சாதனையோட மலை ஏறி மரம் ஏறி அடர்ந்த காடுகளை அடுக்கடுக்கா தாண்டி களைச்சு இழைச்சு போயிட்டேன். இனி என்னால முடியாது. உங்ககிட்ட பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்டோ இல்ல டானிக்கோ இருந்தா கூடு. எலி மருந்து இருக்கு, அவங்க வர்றாங்கடா. எலி கூட்டங்களா? அந்த திசை மாறிய பறவைங்க. அப்படின்னா இமீடியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கேட்டு கிட்ட காவல் இருக்கேன். இந்த வீடு பூராவும் இந்த டவுன் பூராவும் அவங்க பார்க்க கூடாது. உன் முகம் ஒண்ணுதான், அந்த முகத்தை கொண்டு போய் வாசல்ல ஏன் வைக்கணும் பூசணிக்க மாதிரி? அப்படின்னா அவங்க என்ன பழி வாங்க வராங்கன்னு சொல்றியா நீ? இது அவங்க பாட்டின்னு தெரியுமோ என்னமோ. தெரிஞ்சா இங்க வராம போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் போகணும்? கார் நம்பரை வச்சு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ஒண்ணும் தெரியலையே. ஆனா அவங்க நல்ல அறிவுள்ள பிள்ளைங்களா இருக்காங்க. அவங்க மூளையில பாதி உனக்கு இருந்தா என் வாழ்க்கை நல்ல அமைதியா இருந்திருக்கும். சின்ன வயசுல நான் அறிவாளியா இருந்தவ, டீச்சரை ஸ்டாப் பண்ணிட்டு நீ டியூஷன் கொடுக்க ஆரம்பிச்ச, கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. முட்டாள், அவங்க வரதுக்குள்ள நீ போயிடு. ஒரு நாலு நாள் எந்த ஊருக்காவது போ. அமெரிக்கா போகட்ட? அந்தரத்துக்கு போ. அவங்க கண்ணுல படாம இருந்தா போதும். நான் இல்லாத நீ ஒண்டியா மேனேஜ் செஞ்சுக்குவியா? கேன் யூ ஏபிள் டு மேனேஜ் தி திங்ஸ் தட்? அப்போ ஏதாவது மாறு வேஷம் போட்டு கொண்டு உன் அருகிலே இருக்கிறேனே. மறு பேச்சு பேசாத போ. சரி, செட்டி எடுத்துக்கிட்டு போறேன். போய் தலை. அந்த காயிருக்கிற வீடு வீட்டுக்காக கொண்டு வந்த. பிச்சை எடுக்கிறியே, வேலை செய்யல. நான் ஒரு வேலை சொல்றேன், சரியா? ஏய், என்ன செய்யறாங்க? உண்டுக்கு இருக்கிறியா? ஒத்த வாங்க போறேன். யார் நீங்க? என்ன செய்றீங்க இங்க? இது யார் வீடு தெரியுமா? நீங்க எதுக்கு வந்தீங்க இங்க? பழி தவறிட்டோம். பொய் சொல்லாதீங்க, திருடுறதுக்கு வந்திருக்கீங்க. ஏய், என்ன தைரியம்? ஏமாத்திட்டே கத்துற? இப்பதான் முடிச்சுக்கிட்டியா? முதல்ல உன்னை வெளியே தள்ளணும். அவங்க எங்க ஓடி போவா பாத்துக்க, நான் போலீஸுக்கு போன் பண்ணிட்டு வரேன், பாத்துக்க. அந்த பிள்ளைங்க இப்ப என்கிட்ட இருக்காங்க, நீ உடனே இங்க வா, அவங்களை கொண்டாந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
என்ன ஏமாத்திட்டு உள்ள வந்து திட்டுவாங்க கேக்குறியா உன்னை? ஏய் ஜானி, ஏய் ஜூலி, போடுமா? ஏய் அங்க போ, போ ஜூலி. ஏய் போ ஜானி, போ அங்க போ. என்னையா? என்னது? அத தான் நானும் கேக்குறேன். இவங்க திருடுங்க. திருடுங்களா? ஆமாக்கா, வாட்ச்மேன் ஏமாத்திட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. நான் கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். நீ ஒரி பண்ணிக்காத. போய் ரெஸ்ட் எடுத்துக்க. எனக்கு இல்ல. உனக்கு தான் ரெஸ்ட் ரொம்ப அவசியம் தோணுது. இவங்கள பார்த்தா உனக்கு திருடங்கமா தெரியுதா? ஜூலி லிலிய பாரு, அதுங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. இங்க வாங்க. யார் நீங்க? என்ன பேரு? பன்னி. என் பேரு சன்னி. பன்னி பாம்பை சாவிடுச்சு, கோல்டு மெடல் வந்துச்சு. அம்மாடியோ, யார் கொடுத்தது? எங்க தாத்தா. सापड़ वच्ची तूंगवे. வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க போல இருக்கு. முன்ன பின்ன தெரியாதவங்களை வீட்லயே வச்சுக்கணும். அவங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறேன். என்ன நீ போலீஸ் போலீஸ் ஒரே பாட்ட பாடிட்டு இருக்க? இந்த சின்ன குழந்தைங்க ராத்திரியில போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி தனியா இருப்பாங்க? பாவம், ரொம்ப களைச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள விட்டுடு. நாளை பொழுது விழிஞ்சதும் அவங்க பாட்டிய பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கலாம். பயமா இருக்கு. அந்த திருட இங்க வருவான்னு. நம்மள கால்வாயில தள்ளவனா? இங்க இருக்க சான்ஸ் இல்ல. இருந்தா நம்ம கண்ணு பட்டிருப்பான். அப்ப அந்த கார் இங்க இருக்கே? அது அவன் கார்ல போல இருக்கு. அந்த காருக்கு டிரைவர்னு நினைக்கிறேன். காலையில நம்ம பேக் எடுத்துட்டு ஓடி போயிடுவோம். சீக்கிரம் வந்துரு, ஸ்கூலுக்கு போகலாட்டம் இல்ல. ஹலோ, நான் தான் மேஜர் ஆர்.எஸ். சந்திரபிரகாஷ் பேசுறேன். யாரு? அரவிந்தோட டாடி. ஓஹோ, என்ன திடீர்னு எங்க நினைவு வந்திருக்கு? என் பேர பிள்ளைங்க அங்க வந்தாங்களா? இல்லையே, அவங்க இங்க எதுக்காக வரணும்? அவங்களோட சம்பந்தம் இல்லைன்னு அக்கா சொல்லிச்சு போல இருக்கே. ஒருவேளை பிள்ளைங்க அங்க வந்தா எனக்கு மறு நிமிஷமே போன் பண்றேன். என் பிள்ளைங்களுக்கு ஏன் இந்த பேடித்தனம்? அவ காலேஜில இருந்து ஓடி போயிட்டான். இவன் ஸ்கூல்ல இருந்து ஓடி போயிட்டான். இவங்களுக்கு ஏன் இந்த புத்தி வந்தது? அவங்கள சொல்லி கொத்த இல்ல சார், உங்களைத்தான் சொல்லணும். புது பாதை யார் போடுறது? நீங்க என்ன உதவாக்கறேன்னு நினைக்கிறீங்க? சாரி, உங்க எண்ணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு வீரன்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும். என் பையனுக்கு விவரம் தெரிஞ்ச அப்புறம் உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். அவன் உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. தைரியம், பிடிவாதம், எது வந்தாலும் எதிர்த்து நிக்கிற துணிச்சல். டாடி, டாடி, என் மேல உள்ள கோவத்துல என் பிள்ளைய துரத்திட மாட்டீங்கல்ல?
my son. I'm sorry. என்ன தேடுறீங்க? இந்த கார் உங்களுதா? ஆமா. டிரைவர் இருக்காரா? இல்ல. ஆ இருக்கா? இருந்தா. திருட்டு ராஸ்கல் கார் எடுத்துட்டு போயிட்டான். சாயந்திரம் போலீஸ்ல கிடைச்சு கொண்டாந்து கொடுத்தாங்க. டிரைவர் ரொம்ப கெட்டவன். எங்களை கால்வாயில தள்ளிட்டான். கால்வாயிலயா? திருட்டு ராஸ்கல். அவ எலும்ப போலீஸ் என்னிட்டு இருப்பாங்க. நல்ல வேளை. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சது ரொம்ப அதிர்ஷ்டம். எங்களுக்கு நீச்சல் தெரியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சதுனால தானே அங்கே கரியேறி இங்க வந்து இப்படி என்னோட பேசிட்டு இருக்கீங்க. அது சரி என்ன தேடிட்டு இருக்கீங்க? எங்க பேக் தேடுறோம். அதான் நேத்து கார்ல விட்டுட்டோம். அதுல எங்க பாட்டி அட்ரஸ் இருக்கு. ஓஹோ. அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோ என்னமோ. நான் வர வைக்கிறேன். அப்புறம் நீங்க ஜாலியா உங்க பாட்டி மாமா வீட்டுக்கு போலாம். அதுக்கு முந்தி அந்த கழுவி கிட்ட நீங்க யாரு எதுக்கு வந்தீங்கன்னு எதையும் சொல்லாதீங்க. அவங்க ஒரு மாதிரி சொன்னீங்கன்னா மறுபடியும் தாத்தா கிட்ட அனுப்பிடுவாங்க. இப்ப உள்ள போங்க. நான் உங்க பேக்க கொண்டுறேன். போதுமா? குட். Very good. Good. என்ன சாப்பிட்டீங்களா? அடே என்ன எலி குடிக்கிற மாதிரி? இப்ப சொல்லுங்க உங்க கதையே. வீட்டை விட்டு நீங்க ஏன் ஓடி வந்துட்டீங்க? எங்க தாத்தா என்ன ஒரு ஹாஸ்டலுக்கு பண்ணிய ஒரு ஹாஸ்டலுக்கு அனுப்புறேன்னு சொன்னாரு. அப்ப உங்க அப்பா அம்மா எங்க இருப்பாங்க? அப்பா அம்மா அக்கா கையெழுத்துல செக். அம்மா உனக்கு ஏன் இந்த குழப்பம்? சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு பிள்ளைங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சலாம்னு. என்ன இது போலீஸ் பைத்தியம் உனக்கு? உங்க தாத்தா பேர் என்ன? ஆரேஷ். பாப்பா பாப்பா நாயுடு. என்கிட்ட அப்பவே சொன்னாங்க. இப்ப உங்க பாட்டிமா அட்ரஸ் காணாம போச்சு. உங்க பேரா தெரியுமா உனக்கு? ராஜ். அண்ணா ராஜா அண்ணா. அது என்ன பேரு? சரி நீ உங்ககிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சு சொல்லு. சரிக்கா. இன்னைக்கு ஆயா வேலைக்கு வரலையா? அப்ப நாயில யாரு குளிப்பாட்டுறது? குளிர் ஆவாதா? வெளியில வரீங்களா? நீ உன் பாட்டிமா வீட்டுக்கு போனதும் என்ன பாக்குறதுக்கு எப்பவாவது வருவியா? வந்து என்ன செய்வேன்? யாரோட? ஜோலியோட, கோலியோட, டலியோட, உன்னோட. அப்ப என்னையும் நாயங்களோட சேர்த்துட்டியா? ஆமா. இப்ப போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு வேற துணி எது? புதுசு வாங்கி தர. இன்னைக்கு என் பொண்ணுடைய பிறந்த நாள். அவளுக்கு பதிலா நீங்க புது துணி போட்டுக்கங்க. வந்த மாசத்துடன் வெந்து கொண்டிருக்கிற பைத்தியக்காரா பித்ருவாஞ்சியுடன் எனக்கு லெட்டர் எழுதி கொண்டிருக்கிறாயா? லெட்டர் இல்ல, மண் இல்ல, அட்ரஸ் எழுதுறேன். அட்ரஸ் இல்லாத லெட்டரை பற்றி கேட்டிருக்கிறேன். லெட்டர் இல்லாத அட்ரஸை கேட்டதில்லையே. இதன் மர்மம்தான் என்னவோ? பிள்ளைங்க பேக்ல உள்ள இந்த வீட்டு அட்ரஸை எடுத்துட்டு ஊருக்கு வெளியே பேய் பங்களா அட்ரஸ் வைக்கிறேன். அக்காவுக்கு தெரியாத அந்த பேக் உங்களுக்கு தந்தா சைன் அங்க போயிடுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பேய் பங்களா வசிக்கத்தக்கதல்லவே. அதிக நேரம் தங்க வேண்டியது இல்ல. மஸ்தான் அங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஓஹோ, என் வேஷங்கள் கலைகிற வேலை நெருங்கி விட்டது. எப்போ எனக்காக டிரஸ் கம்பெனி காரன் காத்து கொண்டிருக்கிறான். கூட தான் நான் சென்று வருகிறேன். சீக்கிரம் வாழ்த்துங்கள். தேங்க்ஸ். ஓஹோ, நான் தான் வாழ்த்த வேண்டும். பாவி போல் நீடோழி வாழ வேண்டும். நீயும் உன் வெள்ளை முடியும். நான் சென்று வருகிறேன். சாவுடா. இது உங்க பேக். இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரவழைச்சேன். இனி உங்க பாட்டி கிட்ட ஹாப்பியா போலாம்.
இந்த வீட்டு கழுவி தெரியாம நைஸா நழுவிடுங்க உங்க தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணனே இப்போதான் கிட்ட சொல்லிச்சு போங்க நீங்க ஏறு நான் ஆட்டோ கொண்டு வரேன் पार्टी में एड्रेस कर चिदा ना ड्राइवर उड़ा हम चिर पहन ले ये अपनी सोला में कलमा पोईटिंग है उंगल तेरी ना मरबड़े उंगल ताता के टाइम पर बैंगल ना उंगल कांड के ना राक्षस मत तेरी रहना इंदा उंगल काका पुत्र ड्रेस वांगेर के इन्हीं के एम्पोनर डे पढ़ने नालं सुनने लिया अब वरवांग रा आसे वड़ा केक पड़ा वांगे उचिर का अरे साख कट पोंगे उंगल पार्टी मावी टक पुण्य गिलिया पत्त वर्ष तक मंदी गिलिया पैटा परिया इधे नाल आवो वरुण पायन है आस्ती अंदस्ती इलाद पुर केन टिटने अम्म इनमें इंद वीट वास पड़ी मेरे को कुड़ाजन सुनने अब अम्म इन्हें सजा तेरी माँ அந்த செவத்து மேல உட்கார்ந்து பாட்டு பாடுனா பிடிச்சிருச்சா அவன் பாட்டு உனக்கு பிடிக்கும்னா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணி கையில 10 ரூபாய் கொடுத்து அனுப்புறது அத விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்றியே உனக்கு சொன்னா புரியாது புரிஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேன் வரேன் அப்படினா என்ன விட உனக்கு அவன் தான் உயிர்வா நான் யாரையோ ஒருத்தர தேர்ந்து எடுக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணிட்டேனா ஆமா அவர்தான் உயிர்வு நீ இப்ப வீட்டு விட்டு வெளிய போனா திரும்பி வராத ஆத்தி போறவ என் தம்பி பேர்ல எழுதிடுவ துணியில மட்டும் எடுத்துக்கிட்டு போறேன் அது உன் தம்பிக்கு சூட் ஆகாம போகலாம் என் உடல் தொடும் ஒரு கங்கை நதி என்
அம்மா பேர் என்ன? அனிதா. பாட்டிமா பேர் தெரியுமா? ராஜேஸ்வரி தேவி. அவங்க பாட்டி உங்க அம்மா எங்க? செத்து போயிடுச்சு. தப்பம்மா, அப்படி சொல்லக்கூடாது. என்ன பரிசோதிக்கிறதுக்கு முதல்ல உங்களை அனுப்பிச்சிருக்கல்ல? எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். நிஜமா செத்து போயிடுச்சு. நீ சாப்பிடு. வேண்டாமா? கொஞ்சம் சாப்பிடு. உங்க அம்மா என்னை பத்தி எப்போது பேசுவாளா? நான் கெட்டவன் சொல்லுவாளா? இல்ல பாட்டிமா, நீ ரொம்ப நல்லவன்னு தான் சொன்னாங்க அம்மா. அன்னைக்கு பெரிய தப்பு செஞ்சிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டேன். தூக்கம் வரலையா பாட்டிம்மா? எனக்கு சன்னி வேணும். இங்க தானே இருக்கா? சன்னிய ஹாஸ்டலுக்கு அனுப்ப வேணாம். ஹாஸ்டலுக்கு ஏன் போகணுமா? நம்ம கூட தான் இருப்பான். எங்க தாத்தா என்ன சைனிக் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொன்னாரு. அந்த மிலிட்டரிக்காரனுக்கு புத்தியே இல்லை. மிலிட்டரி காலேஜ் என்னாரு, புள்ள ஓடி போயிட்டான். சைனிக் ஸ்கூல் என்னாரு, பேரன ஓடி போயிட்டான். அவ்வளவு ஆசையா இருந்தா அவரையும் மறுபடியும் ஒரு வாட்டி மிலிட்டரியில போய் சேர சொல்லுவோம். நீங்க எங்கே போக வேண்டாம். இது உங்க வீடு, இங்கே நல்ல நல்ல ஸ்கூல் எல்லாம் இருக்கு. நாளைக்கு போய் தாத்தா கிட்ட சொல்லலாம். நாங்க ஹாஸ்டல் கீஸ்டலுக்கு எங்கே போலன்னு எல்லாரும் சேர்ந்து இங்கே இருப்போம். தாத்தா சாரி. தாத்தா சாரி. தாத்தா ஐ மோல்ஸ் சாரி சில்ட்ர சாரி. என்னடா இது, வீட்டுக்கு உட்காந்துட்டு நாயோட ஜம்பிங்க? அந்த பிள்ளைங்க பாத்துட்டா? உனக்கு அந்த பயம் தேவையில்லை. பொழுது விடிஞ்சதும் வீரமங்கை ஜான்சி லட்சுமி பாய் கெட்டப்ல கேட்டு கிட்ட உனக்காக காத்திருந்த, நீ என்னமோ வரல. ஆத்தையும் வெளியே போயிடுச்சு. வெளியே போயிடுச்சா? ஆமா, பிள்ளைங்களோட. பிள்ளைங்களோடயா? அவங்க தாத்தா கிட்ட. தாத்தா கிட்டயா? பிள்ளைங்களை இங்க ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக. இங்க ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கா? என்னடாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இத்தனை பிட் குவெஸ்டின்ஸ்? ஃபெயில் ஆயிட்டேனா? ஒரு ராத்திரி நான் வீட்டுல இல்லைனா போதும், கப்பலே கவுத்திரியா நீ? ஆமா டாடி, எனக்கு ஒரு டவுட். ஒவ்வொரு நேரம் ராத்திரியில கண்ணுல படாம எங்க போறேன்? சுடுகாட்டுக்கு வாடா. இப்ப நாம இருக்கிற நிலைமை உனக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்களை யாரோ கால்வாயில தள்ளி சாகடிக்க போன அந்த சதி திட்டத்தை அந்த பிள்ளைங்க அவங்க தாத்தாவுக்கு சொல்லுவாங்க. அதோட அந்த கேஸ் பிரயோகம் பாம்பு எல்லாத்தையும் கேட்டா விஷயம் அவருக்கு நல்லா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னால யார் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக டைம் தேவையில்லை. ஆனாலும் அவங்க கண்ணில் படாம எத்தனை நாளைக்கு ஒழிஞ்சுக்குவேன்? பின் என்ன செய்யலாம் இப்போ? உடனே அவங்களை சுட்டு சாவடிக்கணும். இத்தனை நாள் அது கொலையா இருக்க கூடாதுன்னு ஏதோ சின்ன முயற்சி செஞ்சா தப்பிச்சுக்கிறாங்க. ரெண்டு பிள்ளைங்களையும் ரெண்டு கிழங்குகளையும் நேரடியா சாகடிக்க என்ன டைம் பிடிக்கும்? 2 மினிட்ஸ். அப்ப நம்ம மேல சந்தேகம் வராத. நாளைக்கு தீபாவளி,
குணங்கள வீட்ல வச்சு நெருப்பு வச்சு கொளுத்திட்டா பண்டிகை விபத்து ஆயிடும். இது அல்சேஷன், இது டால்மேஷன், this one இல்ல 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 கூப்பிடுறாரு மிச்சம் வெடிக்கணும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு மலையடி வரத்து காட்டுக்கு எல்லாரும் கேம்ப் போறோம், பார் கேம்ஸ் ஆடுறோம். இதெல்லாம் பேசாமலேயே செய்யணும், ஒன்லி பாட்டு பாடணும். அங்கம் சூரியன் படைக்கும் புலி மரலாது இவன் பிரயாணம் முன்னே போகும் பயமென்ன ஒரு நிமிஷம் துணிவதுதான் போராட்டம் அறிவெண்ணும் தெளிவிருந்தால் குடைப்படுமே எது இரங்கம் சூரியன் போல் ஆத்தெழுந்து சூழ்பதையை துள்பிழப்பு என்னைய கூட கொண்டு சும்மா இருக்கேன், ரொம்ப துள்ளுற. சும்மா இருக்க வேண்டாம், துள்ளு. கமா கமா,
மரியாதையா விட்டுட்டு அவனுக்கு தயவு தாட்சியம் கிடையாது. அவன் உன்னை கொண்டுடுவான், உன் பிள்ளைய கூட நாயாட்டம் சாவடிச்சான். பிள்ளைய நீ சாவடிச்சியா? கிண்டில கல்லு போயிடுச்சு போல இருக்கு. கலங்காமல் இருக்கிறடா அழிந்துடுவே வம்சம்
கொஞ்ச நேரம் உட்காரலவா, இங்க யாரும் வரமாட்டாங்க. மண்டியே ஒரு ஹெல்மெட்டா இருக்குமா? தாத்தா நீ செத்து போலியா? இல்லம்மா, அந்த நரிங்க என்ன என்ன செய்யும்? இந்த கைத்தை இதுல ஏன் கட்டறன் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒரு கைத்தை பிடிச்சிக்கிட்டு காட்டுக்கு வெளியே போயிடலாம். யாராவது வழி தவறிட்டா இந்த கைத்தை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து இங்க வந்துடலாம். கம் ஆன் பண்ணி, வெரி குட், டேக் இட் சன், லெட்ஸ் கோ. இப்ப காமிக்கிறேன் என் வேலைய. அந்த கயிறை பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரையும் மீனை இழுக்கிற மாதிரி இழுக்கிற வழக்குள்ள வாங்க. கெட்டியா கையில சுத்திக்க, நீ கூட. அப்படி இல்ல, இப்படி இடுப்புல கட்டிக்கலாம், அவராது. அது கரெக்ட், சுத்திக்கங்க. நகராதீங்க, ஏதோ சவுண்ட் வருது. Thank you.